வணக்கம் நண்பர்களே, நாம புதுசா மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓபன் பண்ணிருக்கோம். அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்க, மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். மீரா மீதுன் கைது செய்யப்பட்ட விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் அவங்க எப்படி கைது பண்ணப்பட்டாங்க, அந்த கைது பண்ணுற படலத்தப்போ அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு, இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். சமூக வலைதளத்தில் என்னென்னலாம் பேசணும், என்னென்னலாம் பேசக்கூடாது, எந்தெந்த பதிவுகளை போடணும், எந்தெந்த பதிவுகளை போடக்கூடாது, இதை சார்ந்து நம்ம தமிழக காவல்துறை ஒரு சர்க்குலரை அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த சர்க்குலரை நாமளே ரெண்டு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கான காரணம், மக்கள் தெரியாமல் கூட தவறு பண்ணிடக்கூடாது, ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல ஒரு வீடியோவே போஸ்ட்டே போட்டு போலீஸ்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்ற நல்ல எண்ணத்தில் தான் நம்ம அந்த ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஒன்றத்தை பார்த்துருந்தா கூட மீரா மீதுன் திருந்தீர்களாம். ஆனால் அவங்க பண்ண வேலைகள், அவங்க போஸ்ட் பண்ணிருந்த வீடியோக்களில் பயன்படுத்தியிருந்த அவச்சொற்கள் எல்லாமே சேர்த்து இப்போ அவங்கள ஜெயிலில் தள்ளிவிட்டுருக்கு. அந்தளவு விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு மக்களே. மீரா மீதுன் அண்மை காலமாகவே பல பேரையும் பயங்கரமாக திட்டி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது ஆண்களையும் தாண்டி அவங்க சார்ந்த இடம் இருக்கு பெண்ணிடம், அவங்கள வரைக்கும் கோவப்படுற அளவுக்கு அவ்வளோ வார்த்தை பிரயோகங்கள் மோசமாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஆபாசமாக கை விரல்களை நீட்டி காட்டுறது, ரொம்ப ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தைகளை காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகளை வீடியோக்களில் பேசி அதை பதிவேற்றம் பண்ணுறது, இப்படி பல விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உச்ச நட்சத்திரங்களோட குடும்பத்தை வரைக்கும் தாக்கி பேசி ரொம்பவே செஞ்சுருந்தாங்க. இது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்திருந்துச்சு. அதுவும் சமூக வலைதளத்தில் கேம்பெயினில் ஆரம்பித்தாங்க பல பேரும், மீரா மீதுன் எப்பப்பா அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. இவங்க அது வரைக்கும் தப்பிச்சுட்டே தான் இருந்தாங்க. ஆனால் தொடக்கூடாத ஒரு விஷயத்தில் அவங்க தொட்டாங்க, இப்போ மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சாதியை பற்றியோ மதத்தை பற்றியோ யாராவது பேசி வீடியோ போடுறாங்க, வன்முறையை தூண்டுற மாதிரி வீடியோ போடுறாங்க அப்படின்னா அது சாதிய வன்முறையாளர்களை கண்டிப்பாக தூண்டி விட்டுரும். இந்த வேலையை இவங்க பார்த்துருந்தாங்க. அதுவும் அவங்க குறிப்பிட்ட மக்களை சொல்கிறேன்ட்டு போயிட்டு குறிப்பிட்ட சாதியினரை சொல்கிற மாதிரி மாறிடுச்சிங்க. அதனால தான் கம்பி அணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சமீபத்தில் என்ன பண்ணிட்டாங்க, பட்டியலின மக்களை அவதூறாக பேசியிருந்தாங்க. சினிமா கலைஞர்கள் சொல்ல போய் கடைசியில் பட்டியலின ஒட்டுமொத்த மக்கள்ன்ற மாதிரி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை அமைஞ்சிருச்சு. அவ்வளோதான், பிரச்சனை பெருசாக ஆரம்பிச்சது. இது போல் பட்டியலின மக்கள் எல்லாருமே குற்ற பின்னணி கொண்டவங்க. அவங்க சினிமாவில் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரையும். இவங்க எல்லாரையும் சினிமாவிலேருந்து களைஞ்சே ஆகணும், இவங்க இருக்கவே கூடாது, அது இதுன்னு கெட்ட கெட்ட வார்த்தைகளை பல விஷயங்களை பேசி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணாங்க. அந்த வீடியோ பயங்கர ட்ரெண்டாக போகவே எதிர்ப்பு பயங்கரமாக வளர்த்துதுங்க. அதிலையும் குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த முக்கியமான நிர்வாகி இருக்கார்லங்க வன்னியரசு, அவர் கமிஷன் ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக போய் புகாரை பதிவு பண்ணார். இதுக்கு பிறகு மீரா மீதுன் மேலே 7 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்படுச்சு. வழக்கு பதிவு பண்ணதுக்கப்புறம் சம்மன் அனுப்புவாங்களே, அந்த ஒரு விஷயமும் நடந்துச்சு. அனுப்பின சம்மனை மீரா மீதுன் ஏற்றுக்கல, ஆஜரும் ஆகலை. ஒருத்தர் சம்மன் அனுப்பப்பட்டும் ஆஜராகலை அப்படின்னா விளக்கம் கேட்பாங்க, எதுக்காக ஆஜராகலன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட விளக்கத்தை கண்டிப்பாக அவங்க கொடுத்தே ஆகணும். அந்த விளக்கத்தை கூட மீரா மீதுன் கொடுக்கல. விசாரித்து பார்த்தா இவங்க தமிழ்நாட்டிலே கிடையாது, தலைமறைவு. எல்லாருமே இங்கே தலைமறைன்னு பேசிகிட்டு இருக்க அதே நேரம் இன்னொரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறாங்க மீரா மீதுன். அது என்ன தரமாக சொன்னாங்க, நான் ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அப்படியே போனாலே என்ன, மகாத்மா காந்திஜி, ஜவஹர்லால் நேருஜி இவங்களாம் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, அப்படியே அந்த வரிசை நானும் வரப்போறேன்ற மாதிரி அந்த மகான்கள் கூட இவங்க தங்களை ஊமைப்படுத்தி பேசியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் மேலே 5 வருஷமாக என்ன இது போல் அரெஸ்ட் பண்ணுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க, ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல, என்னால் அரெஸ்ட் பண்ணவே முடியாது, அப்படி அரெஸ்ட் பண்ணதாக இருந்தால் உங்கள் கனவுல மட்டும் தான் நடக்கும், அது இதுன்னு போலீஸோட ஈகோவை டச் பண்ணுற மாதிரியே இவங்க பேசியிருந்தாங்க. பொதுமக்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு, சரி ஓகே நாம் இதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டாம், போலீஸே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் கரெக்டாக மக்கள் என்ன நினச்சாங்களோ அவங்களோட டியூட்டியை அப்படியே பண்ணியிருக்காங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மீரா மீதுன் எங்கே எங்கன்னு தேடிட்டு இருக்க படலத்தப்போ ஒரு தகவல் போலீஸாருக்கு கிடைக்குதுங்க. அதாவது கேரளாவில் இருக்க ஒரு நட்சத்திர விடுதியில் மீரா மீதுன் அவங்களோட பாய் ஃப்ரெண்டு கூட தங்கியிருக்காங்க அப்படின்ற தகவல் தான் டிபார்ட்மெண்ட்டு கிடைக்குது. இந்த தகவலை உறுதிப்படுத்தினதுமே சென்னை சைபர் கிரைம் போலீஸார் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எங்கே தான் இருக்காங்க, தேடி கண்டுபிடிச்சி தூக்கலான்னு சொல்லிட்டு அந்த காலத்துக்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் தங்களை அரெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே மீரா மீதுனும் அவர் கூட இருந்தாங்க பார்த்தீங்களா, அபிஷேக் ஷியாம் அப்படின்ற அவங்களோட ஆண் நண்பர், இவங்கெல்லாம் அறையை தாழிட்டுக்கிட்டு கத்தி கூப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் கூட ஒரு வீடியோவை எடுத்து இவங்க பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க. புரியுதாங்க, இந்த வீடியோ மோகம் எந்தளவு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் கூட அந்த வேலையை பார்த்துருந்தாங்க. அந்த வீடியோவில் என்ன தெரியுமா சொல்லாங்க மீரா மீதுன், அதுவும் கதறி அழுதபடியே, இது போல் போலீஸ் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, என் மேலே போலீஸ் கை வச்சாங்க அப்படின்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன், அது கூட அவங்க சரியாக சொல்ல தெரியல, கொலை பண்ணிவிட்டு செத்துருவேன் அப்படின்றாங்க. கொலை பண்ணிவிட்டு அப்படின்னா செத்து போயிட்டான்னு அர்த்தம். அதையும் சொல்லி அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையை சொல்லி அவங்களே கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. இந்த சின்ன ஸ்டேட்மெண்ட்லேயே தெரியுதா எவ்வளோ குழப்பகரமான விஷயங்கள் வெளியிடுறாங்கன்னு சொல்லிட்டு, இதனால தான் அரெஸ்ட் வரையும் கொண்டு போய்விட்டுருக்கு. இதைத்தான் அவங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் பண்ணியிருந்தாங்க. இந்த செல்ஃபோனில் படம் எடுத்துகிட்டு இருக்காங்களே போலீஸ் கைது பண்ண வரதை வச்சு,
இந்த செல்ஃபோனை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க கேட்டிருக்காங்க. ஏமா குடும்பம் அதை பறிமுதல் பண்ணணுமோ விட்டதெல்லாம் இருக்கக்கூடாதுமான்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்கவே இல்லைங்க. அவ்வளோ கொடாடி சண்டை மாதிரி போட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்க செல்ஃபோனை கொடுக்காம. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்வர் பிரதமர்னு எல்லாரையும் உதவிக்க அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வாங்க என்னை காப்பாற்றுங்க, பெண்ணை எப்படி பண்ணுறாங்க பாருங்க, அது இதுன்னு இந்த ஃபெமினிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு ஒரு சில நடப்பாங்களே இவங்களும் அது போல தான் போல இருக்குது. ஒரு வழியாக எப்படியோ அந்த செல்ஃபோன் அவங்ககிட்ட தான் அப்புறமா வாங்கப்பட்டுருச்சுங்க. வாங்கினதுக்கு பிறகு மீரா மீதான போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதில் கூடுதல் இணைப்பு மாதிரி இந்த கூட இருந்தார் பார்த்தீங்களா அபிஷேக் ஷியாம், இவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு சென்னை அழைச்சிட்டு வரணும் பார்த்தீங்களா, அதுக்காக போலீஸ் வண்டியில் ஏற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே ஏறல, அதுவும் மீரா மீதான அவ்வளோ அடம் முடிச்சிருக்காங்க வண்டியில் ஏறவே மாட்டோம் அதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் செல்ஃபோன் வாங்கினப்ப எந்த அளவு போராட்டம் நிலவுச்சோ அதே அளவு போராட்டத்தை வெளிப்படுத்தி தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க மீரா மீதான வண்டியில் ஏற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் வண்டி கேரளாவிலேருந்து கிளம்புது, அப்படியே நம்ம தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் வந்துருச்சுங்க. வந்ததுமே கோவை மாவட்ட பெண் போலீஸாரை வரவழைக்கிறாங்க. வரவழைச்சு போதும் இதுக்கு மேலே இவங்ககிட்ட எங்களால் தம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மீரா மீதனை ஒப்படைக்கிறாங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துங்க, நாங்கள் ஃபுல்லாக ரோந்து மாதிரி அழைச்சிட்டு வரோம்னு சொல்லிட்டு மீரா மீதன் அந்த ட்ராவலில், அதாவது கேரளாவிலேருந்து சென்னை கூட்டு வரப்படுற அந்த ட்ராவலில் ஃபுல்லாக வசைபாடிட்டே வந்திருக்காங்களாம் போலீஸை. இவங்க நடிகர்களை தான் விட்டு வைக்கலாம் பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களை வரைக்கும் வசைபாடி இருந்திருக்காங்க. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு மீரா மீதன் அவர்கள் அழைச்சிட்டு வரப்படுறாங்க. இவங்க கமிஷனர் ஆஃபீஸை நெருங்க 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 மாஸ்க் போட்டிருப்பாங்களே அதை அப்படியே கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கழட்டிட்டு நிறைய விஷயங்களை இவங்களா பேச ஆரம்பித்தாங்க. அதாவது ஊடகங்கள் வாலண்டியராக மைக் எடுத்துகிட்டு போய் நீட்டில் அவங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு இவங்க அவ்வளோதான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ஊடகத்தையும் பயங்கரமாக தாழ்வாக பேசியிருந்தாங்க மீரா மீதன், அதனால் ஊடகமும் பெருசாக அவங்களை கேர் பண்ணல. மீரா மீதன் அப்படியே மாஸ்க் கழிட்டு வந்துட்டே இருக்காங்களே சுற்றி இருக்க எல்லாரையும் பார்த்து அடுத்தவங்களை ஸ்கோர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ என்னென்ன சொன்னாங்கன்னா, என் கையை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை உடச்சிட்டாங்க, என்னை ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, 24 மணி நேரமாக எனக்கு சாப்பாடே கொடுக்கலை, அவ்வளோ விஷயங்கள் என்னை நோக்கி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது இதுன்னு அவங்க பாட்டுன்னு கத்திக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அவங்கள சூழ்ந்து வந்த ஒரு பெண் போலீஸ் கூட ஏமா கவனிருமா சும்மா இருமா அடிக்கிறது இது போல் எந்த வேலையுமே பண்ணலைங்க. அவங்க பெருசாக பொருட்டாக இதை மதிக்கவே இல்லை. இவங்க பாட்டு கத்திக்கிட்டு போகிறாங்க, போலீஸ் பாட்டு சைலண்ட்டாக வந்தாங்க, அவங்க டியூட்டியை கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கமிஷன் ஆஃபீஸோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீரா மீதன் கிட்ட விசாரணை ஆரம்பிக்கப்படுதுங்க. சரி விசாரணை ஆரம்பித்தாச்சு சைலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க மேலே கூட்டிகிட்டு போனதுக்கு பிறகும் கூட அவங்களோட சத்தம் கீழே வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ ஷவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க உள்ளே. ஒரு இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, என்னால் வாக்குமூலம் கொடுக்க முடியாது, என்னோடய லாயர் வரட்டும், நான் அப்போ தான் பேசுவேன், அவர் முதல்ல வரட்டும், கமிஷனர் கூப்பிடுங்க நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அது இதுன்னு சொல்லியிருக்காங்களாம். அங்கே வாக்குமூலம் சரியாக பெறப்படலையா, அதுக்கப்புறம் போலீஸ்க்கே தெரிஞ்சிடுச்சு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலாம் வேலைக்காகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு மீரா மீதனை நம்ம சைதாப்பேட்டை 17வது குற்றவியல் நீதிமன்றம் இருக்குல்லங்க அங்கே கூட்டு போகிறாங்க. அங்கே ஆஜர்படுத்தினதுக்கு பிறகு மீரா மீதன்கிட்ட மேஜிஸ்ட்ரேட் சில விளக்கங்களை வாங்குவாங்களே அந்த படலத்தையும் ஆரம்பித்தாங்க. அவங்கள விளக்கத்தை வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ மீரா மீதன் என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் என்ன பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் கைது பண்ணி இருக்காங்க, நான் தப்பே எதுவும் பண்ணலை, அந்த வீடியோவில் பட்டியலின மக்கள் எல்லாரையும் நான் தப்பாக பேசலை, என்ன பர்சனலாக யார் யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த கம்யூனிட்டி சார்ந்து அவங்கள பற்றி மட்டும் தான் நான் தப்பாக பேசினேன் அது இதுன்னு இவங்க உருகி உருகி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க எவ்வளோ அநாகரிகமாக அந்த வீடியோவில் வார்த்தைகளை பிரயோகப்படுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட்டியலின மக்களையும் தாண்டி எல்லாரோட மனசையும் புண்படுத்துறதா தான் அந்த வீடியோ இருந்துச்சால மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவங்க நீதிமன்றத்தில் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இந்த விளக்கங்கள்லாம் கேட்டதுக்கு பிறகு நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க ஆரம்பித்தாங்க. என்ன உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் வர 27வது தேதி வரைக்கும் மீரா மீதனை ஜுடிஷியல் கஸ்டடின்னு சொல்லுவாங்களே நீதிமன்ற காவல், அந்த காவலை வைக்கிறதுக்கு இவங்க உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க. ஸோ 27வது தேதி வரைக்கும் இவங்க ஜெயிலில் தான் இருக்க போகிறாங்க. அதுவும் இந்த உத்தரவு வந்ததுமே புழல் ஜெயில் இருக்கிறாங்க, புழல் ஜெயில் அதை நோக்கி தான் மீரா மீதன் அவர்கள் அழைச்சிட்டு போகப்பட்டாங்க. இந்த ஜுடிஷியல் கஸ்டடியில் ஒருத்தரை வைக்கிறதா இருந்தால் அதுக்கு கரெக்டாக காரணம் ஒன்று இருக்கணும், அதையும் மேஜிஸ்ட்ரேட் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தரப்பில் இருந்து வீடியோ ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு கோர்ட்டில். இவங்க பேசியிருப்பாங்க பற்றிலாம் முந்தைய விஷயங்கள்லாம் அதெல்லாம் சார்ந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த ஜுடிஷியல் கஸ்டடின்ற விஷயமே கொண்டு வரப்படுச்சு. அண்ட் மேஜிஸ்ட்ரேட் இன்னொரு விஷயம் தான் சொல்லியிருந்தாங்க, அடுத்த வாட்டி வழக்கு விசாரணை நடக்கல அந்த டைமில் உங்களோட லாயரை வச்சு நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதாங்க, கோர்ட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியல மீரா மீதன், மேஜிஸ்ட்ரேட்டே இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. கூடா நட்பு கேடில் முடியும் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது இங்கே நடக்கிற மாதிரியே இருக்குங்க. ஏன்னா அந்த வீடியோவில் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா மீரா மீதன் அவர்கள் தான். ஆனால் இவங்க கூட போனஸாக இந்த ஷியாம்னு ஒருத்தர் தான் இருப்பாருங்க, அவங்களோட ஆண் நண்பர், இவரும் கைது பண்ணப்பட்டிருக்காரு. அதுவும் 7 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்படுச்சு இவங்க மேலே, அது அப்படியே அந்த பக்கமாக ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க பண்ண தப்புக்கு ஷியாம் உடந்த அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டு தான் இப்போ அவருக்கும் தண்டனை காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு மக்களே. அது மட்டும் இல்லை, இவங்க மேலே மீரா மீதன் மேலே ஏற்கனவே பல வழக்குகள் இருக்குது, அதை பற்றி நான் ஏற்கனவே லிஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த பல வழக்குகளையும் சேர்த்து இப்போ வேற சாதிய பிரச்சனை தூண்டுற மாதிரி பேசி வச்சிருக்காங்களா, இதையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மேலே குண்டர் சட்டம் பாஞ்சாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. இந்த கேஸை பற்றி இவ்வளோ தூரம் மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது காரணமே அடுத்த மீரா மீதுனா நீங்கள் இருந்துடக்கூடாதுன்றதுனால தான். நாவடக்கம் ரொம்ப 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 முக்கியம்,
தனியாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ஃபேமிலிக்கிட்டயோ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கும் வீடியோவாக எடுத்து அதை வெளியிடுறதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. இந்த நாவடக்கம் விஷயத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணால் நல்லதுங்க. அதுவும் மற்றவங்க மனசை புண்படுற மாதிரி பேசுகிறத தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. அப்படி இல்லைனா இது போல தான் சிக்கி தவிக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்த சொல்லி இப்போ நன்றி, வணக்கம்.